விநாயகனே வல்வினையே வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணீர் பணிவில் கணி அன்புக்கும் ஆற்றலுக்கும் அறிவில் சிறந்த அன்பர்களுக்கும் இந்த வரக்கூடிய குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியானது நவகிரகங்களிலே வரக்கூடிய தேவகுரு பிரகஸ்பதி வியாழன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான். இந்த குருவானப்பட்டவர் மண்ணில் நீடு போகத்தை நல்கும் இறையவன். இந்த குரு பகவான் இப்பொழுது வரக்கூடிய சித்திரை மாதம் 18 ஒன்று 5 2024 அன்று மேஷராசியிலே இதுவரை இருந்த குரு ரிஷபராசிக்கு இடம்பெயர்கிறார். 14 5 2025 வரை இந்த ஒரு வருட காலகட்டம் ஸ்திர ராசியான ரிஷபராசிக்கு வந்து கிருத்திகை நட்சத்திரம் அதன் பிறகு 10 மாதத்தில் வக்கரகதியாகவும் ரோகிணி நட்சத்திரத்திலும் அதற்கு பிறகு வக்கர நிவர்த்தியாகி அதாவது அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் 2025 அன்றுதான் வக்கர நிவர்த்தியாகி அதன் பிறகு 14 5 2025 வரை இந்த குரு பகவான் ரிஷபராசிங்கிற இடம் திரராசி. ஜென்ம ஜாதகத்திலே திரராசியாக சொல்லக்கூடிய ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த ராசி கட்டத்திலே அவரவர்களுடைய ஜென்ம ஜாதகத்திலே இந்த ராசி கட்டத்திலே குரு பகவான் இருந்தால் அதற்கு குரு வளையம் என்று பெயர். ஸ்திரராசி உபயராசிக்கு அதிபதியானவர் ஸ்திரராசியிலே இருந்தால் அது வந்து விரயம். உபயத்துக்கு திறம் வந்து விரயராசி விரயஸ்தானம். ஆனால் இந்த குரு பகவான் ரிஷபராசியிலே சுக்கிரனுடைய வீடு அந்த இடத்துல குரு வளையமாக நான் சொன்ன மாதிரி திரராசிகளில் குரு இருந்து பிறந்தவர்கள் அந்த பிறந்த ஜாதகத்திலே திரராசியிலே குரு இருக்க பெற்றவர்கள் வாழ்க்கையிலே மிகவும் உயர்வான அதாவது வளர வளர பிறக்கும்போது எப்படி குழந்தையாக பிறந்து எப்படி வளர்ந்து அது ஒரு 40 வரை நம்மளுடைய வளர்ச்சி இருக்கோ அந்த போல் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு அது வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய திறத்தன்மை கொடுக்கக்கூடிய குரு தேவகுரு பிரகஸ்பதி. அனைவருக்கும் நல்ல விஷயங்களை போதிக்கக்கூடியவரும் நல்ல செயல்களை செய்வதற்கு உண்டான சுபக்கிரகங்களும் சுபக்கிரகமா சோபக்கிரகமானவர் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி. இவருடைய திசையானது ஜாதகத்திலே 16 இருக்கப்பெற்றவர்கள் மேற்சொன்ன நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் குரு திசையிலே பிறக்கக்கூடியவர்கள். அப்போ சுபதிசையிலே பிறந்தால் எவ்வளோ மனநிலை கலக்கம் இருந்தாலும் அந்த மனநிலை கலக்கமானது மனநிலையானது ஆரம்பத்தில் கொஞ்சம் சஞ்சலமாக இருந்து அதற்கு பிறகு ஒரு நல்ல நிலையை நல்ல எண்ணத்தை நல்ல செயலை நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார். அப்படியாகப்பட்ட அந்த குரு அவருக்குரிய தானியம் கொண்டைக்கடலை அவருக்குரிய அதிதேவதை அப்படின்னு சொல்லக்கூடியவர் பிரகஸ்பதி இந்திர மருத்துவர். அவருக்குரிய தன்மை தட்சிணாமூர்த்தியினுடைய அருள்கடாட்சம் பெற்றவர். குருவே நமக குணினாம் குருவே நமக அப்படின்னு சொல்லக்கூடிய குணவத ஸ்ரேஷ்டாய நமக அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையுடையவர். ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு ஸ்தான பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் இது. 12 ராசிக்காரர்களுக்கும் எத்தகைய நிலையை கொடுக்கிறது? குரு ரிஷபத்திலே அமர்ந்து ஸ்தான பலத்தையும்
அதாவது ரிஷப ராசியை புனிதமாக மாற்றுவதும் அவர்களை நல்வழிப்படுத்துவதும் அவர்களுக்கு நல்ல எண்ணம் நல்ல செயல்களை கொடுப்பதும். சுபர் வீட்டிலே சுபக்கிரகம் அமர்கிறார். அசுரகுரு வீட்டிலே தேவகுரு இருக்கார். அசுரகுருவாகப்பட்டவர் செத்தார்தமை எழுப்பும் பார்க்கவான் சுக்கராச்சாரி. மிருத சஞ்சீவினி மந்திரங்களுக்கு அதிபதியானவர். சுக்கரன்தான் புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்படி சுக்கரனுடைய வீட்டிலே இந்த குரு அமர்ந்து கன்னிராசியை முதல் பார்வையாக, ஐந்தாம் பார்வையாக, விருச்சகராசியை இரண்டாம் பார்வையாக, ஏழாம் பார்வையாக, மூன்றாவது தன்மை மகரத்திலே ஒன்பதாவது பார்வை. ஆக இந்த கன்னி, விருச்சிகம், மகரம் இந்த மூன்று ராசிகளும் மிகவும் புண்ணியம் பெறக்கூடியது, புனிதமாகக்கூடியது. இந்த ராசிக்காரர்களெல்லாம் இந்த குருவினுடைய பார்வையினாலே மிகவும் சிறப்பான பலன்களை பெறக்கூடியவர்கள். யோக ராசிகள் பரிகார ராசின்னு சொன்னால் ரிஷபத்தையும் மேஷத்திலேருந்து ஆரம்பித்து மேஷம் பரிகார ராசி தான், ரிஷபம் பரிகார ராசி தான், மிதுனம் பரிகாரம் தான், சிம்மம் தொழில் ஸ்தானத்துக்கு பரிகாரம், துலாம் அட்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பரிகார ராசி, தனுஷு ஆறாம் இடத்தில் அமர்கிறதுனால பரிகார ராசி, கும்பம் பரிகார ராசி, மீனமும் பரிகார ராசி. இந்த ராசிக்காரர்கள் தவிர எல்லா ராசிக்காரர்களும் இந்த குரு பகவானை வழிபட்டு வருவது மிகவும் சிறப்பு. போற்றக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய குருவை எப்பொழுதும் போற்றி வணங்கியே தீரணும். அதனால் எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடியும் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பிரகஸ்பதியவும் குரு தட்சிணாமூர்த்தியும் தென் திசையை நோக்கி இருப்பவனை போற்றி தேசப்பளிங்கின் திறனை போற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தமிழ் பாடல் வரிகளை, அந்த ஸ்லோகத்தை சொல்லி தட்சிணாமூர்த்தியை வணங்குவதும், வியாழக்கிழமை தோறும் ஷீரடி சாய்பாபா சன்னதிக்கு செல்வதும், குரு ராகவேந்திரரை வழிபடுவதும், மகா பெரியவரை வழிபடுவதும், சிங்கேரி சங்கரமட சாரதா பீடம் அந்த சுவாமிகளை வழிபடுவதும், அவரவர்களுக்கு ஏற்ற குருவை, இப்போ விசிறி சாமியார்னு சொல்கிறோம், ரமண மகரிஷி, ரமண மகரிஷி சொல்கிறோம், போதேந்திரர், ஞானேந்திரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை குருமார்களையும் நமக்கு எது அருகிலே இருக்கோ, நமக்கு எது பிடித்தமானது இருக்கோ அந்த குருவை வணங்குபவர்களுக்கு எப்பொழுதும் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான குரு பெயர்ச்சியை மேஷம் முதல் மீனம் வரை பார்ப்போம். நல்ல எண்ணமும் நல்ல செயல்களும் அடிப்படையாக கொண்ட மகர ராசி நேயர்களே, மகர லக்னக்காரர்களே, குரு பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு? ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு சுக்கரனுடைய வீட்டில் தானபலன் பெறுகிறார். உங்கள் ராசி மாதிரி தான் சூரியன் சந்திரன் செவ்வாய் தசாபத்தியிலே பிறந்தவர்கள். இந்த குரு உட்காரக்கூடிய இடமும் கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரம் சூரியன் சந்திரன் செவ்வாய், இது ஒரு ஒற்றுமை. ஐந்தாம் இடத்துல பொதுவாக ஒரு கிரகம் இருக்கிறது எல்லாவித நல்ல விஷயங்களையும் செய்யக்கூடிய காலம். ஐந்தில் யார் இருந்தாலும் சரி, ஒம்பதில் யார் இருந்தாலும் சரி, லக்னத்தில் யார் இருந்தாலும் சரி, அவர்களுடைய அந்த விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். அப்போ உங்களுக்கு அடிப்படையிலேயே சுக்கரன் நல்லவர். அதே போல் புதன் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியான புதனும் மிகவும் நல்லவர். உங்களுடைய ராசி அதிபதி சனி அவரும் நல்லவர் தான். 1, 5, 9 குடையவர்கள் மிகவும் உயர்ந்தவர்கள். 4, 7, 10 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரக அதிபதிகள், 4, 6 செவ்வாய், 7, 6 சந்திரன், 10, 6 அவரும் சுக்கரன் தான். இந்த செவ்வாய் 4க்கு அவர் தான், 11க்கு அவர் தான். அதனால் நீங்கள் யாரை பிடிச்சிக்கணும்னா செவ்வாய் தான் உங்களுக்கு எப்போவுமே நல்ல கிரகமாகவே வச்சுக்கணும். செவ்வாய்க்கிழமை நல்ல நாள், முருகன் நல்ல உங்களுக்கு பிடித்தமான கடவுள் முருகன், ஒரு நல்ல ஒரு பெண் தெய்வம், 5 குடையவர் பெண் தெய்வம், 10, 9 குடையவர் புதன் பெருமாள்,
இந்த மாதிரி விஷயங்கள்ல தெய்வங்கள்ல நல்ல தெய்வங்கள் உங்களுக்கு இஷ்டமான தெய்வங்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். இதுக்கும் குரு பேச்சுக்கு என்ன சம்பந்தம்? குரு முதல் பறவையாக அந்த புதன் வீட்டை பார்க்குறார், பெருமாள் உங்களுக்கு கடாட்சம் கொடுக்குறார், உங்களுடைய ராசிக்கு 9வது இடத்து அதிபதியாகவும் இருக்கார். முதல் பார்வை புதன் வீட்டு, இரண்டாம் பார்வை உங்களுடைய 11வது வீடு செவ்வாய் வீட்டு, மூன்றாவது 9வது பார்வையான உங்களுடைய ராசி. அப்போ நான் சொன்னது பாருங்கள், கூட்டி கழிச்சு கணக்கு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். 1, 5, 9 இது திருகோண ஸ்தானம், லட்சுமி ஸ்தானம். அடுத்தது 4, 7, 10 இந்த 5 குடையவர் தான் 10க்கும் வராரு. அதனால் இது எல்லாமே ஒரு விதத்தில் இந்த ராசிக்கு இந்த நேரம் 7.5 சனிங்கிற ஒரு தாக்கத்தை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 7.5 சனி கூட என்ன சொல்லுவாங்க, பாத சனின்னு. சனி பகவான் சனி பகவான் தான், அது கழுத்துக்கு இருந்தால் ஜென்ம சனி, கண்டத்தில் இருந்தால் உங்களுடைய ஜென்மத்தில் இருந்தால் கண்ட சனி, உங்களுடைய 12வது வீட்டில் இருந்தால் 7.5 சனி ஆரம்பம், அடுத்து கண்ட சனி ஜென்ம சனி, அடுத்தது பாத சனி. ஆனால் குரு பார்வை உங்கள் வீட்டை பார்க்குறதுனால உங்கள் வீடு ரொம்ப சிறப்பான வீடாக அமைஞ்சிருது. அதனால தான் சொன்னேன், உங்களுடைய எண்ணம் செயல் முதல்ல உங்களதுலேருந்து ஆரம்பிப்போம். உங்களுடைய எண்ணம் செயல் எல்லாம் மேலோங்கி இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகள், மாணவ மாணவிகள் எல்லாரும் தங்களுடைய படிப்பை உணர்ந்து படிப்பாங்க. ஒரு சின்ன விஷயம் இருக்குது, இந்த மகர ராசியில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் ஒன்று பெரிய முதல்ல பெண்ணோ ஆணோ யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் படக்கூடிய பாடு ரொம்ப ஜாஸ்தி கட்டம். அவங்களுடைய 15 வயசு வரைக்குமே ஏதோ ஒரு காரணத்தினால குடும்பத்துக்கு ரொம்ப அடி வாங்கிறது, திட்டு வாங்கிறது, எல்லா வேலைகளையும் நீங்கள் சிறப்பாக செஞ்சாலும் உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் கட்டப்படுத்துறது. யார்? அப்பா அம்மா. இதை நான் அப்பா அம்மாவுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் குழந்தை என்ன செய்கிறா ஏது செய்கிறா தப்பையே செஞ்சால் கூட நீங்கள் அடிக்கிறீங்க, திருத்துறீங்க, ரைட்டு. ஆனால் அதுலேயும் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கணும். ஏன்னா இவங்க தான் குடும்பத்தினுடைய ஆணி வேர். முதல் குழந்தைகளாக தலச்சன் குழந்தைங்கன்னு சொல்லக்கூடியவர் மகர ராசியில் பிறந்துட்டால் அவர்கள் தான் குடும்பத்தினுடைய ஆணிவே. அது நீங்கள் நினச்சாலும் அவங்களுக்கு செல்லம் கொடுக்கலான்னு நினச்சாலும் கொஞ்ச நாள் 4-5 வயசு வரைக்கும் செல்லம் கொடுப்பீங்க, நல்ல முறையில் பார்த்துக்குவீங்க. அதுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்து ஒரு குழந்தை பிறந்தாச்சுன்னா இந்த குழந்தை, இந்த முதல் குழந்தையினுடைய தாக்கம் உங்களுக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு கட்டத்தை கொடுக்குற மாதிரி உங்களுக்கு தோணும் உண்மையிலுமே. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன வயசுலேருந்தே கட்டப்பட்டு வராங்கன்ற மாதிரி கணக்கு. ஒரு 15 வயசு 16 வயசு அது வரைக்குமே அவங்களுக்கு அந்த கட்டம் இருக்கும். அதனால் அவங்க படிப்பை வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமான படிப்பு தான் படிப்பாங்க. ஆனால் நல்ல ஒரு எலிஜிபிளாக, நல்ல ஒரு ஐக்யூவாக நிறைய மார்க் வாங்குறது, இல்லை புத்திசாலித்தனம் கொண்டவர்களாக தான் இருப்பாங்க. பின்னாடி அவங்களாம் பெரிய பெரிய பொறுப்புக்கு வருவாங்க, அது தெரியறதில்லை. அதே போல் இந்த ராசி வந்து திருமண தடை உள்ள ராசியே கிடையாது. எப்பாடுபட்டாலும் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் காதல் ஜெயிக்கும், திருமணம் கைகூடும். அதே போல் குழந்தை பாக்கியத்துக்கு கட்டமே பட வேண்டாம். ஒரு பெண் ஒரு ஆண் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ராசி இது, இல்லைன்னா 2 பெண் 2 ஆண் கண்டிப்பாக உண்டு. அதே பாருங்கள், நீங்கள் சின்ன வயசில் கட்டப்பட்டாலும் உங்களுக்கு குழந்தைகள் பிறந்த பின்னாடி அந்த குழந்தைகள்கிட்ட அவ்வளோ அன்பு அவ்வளோ பாசத்தோடு நீங்கள் இருப்பீங்க. அவங்க எந்த ராசியாக இருந்தாலும் சரி, இது இந்த குரு பயிற்சியில் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக உங்களை மனநிலையில் ஒரு உறுதித்தன்மையை கொடுக்கும். திருமணம் கரெக்டாக 25-32-33 வயசுக்குள்ளே எல்லாத்துக்கும் திருமணம் ஆகிடும். குழந்தையும் அந்தந்த நேரத்தில் கண்டிப்பாக கிடச்சிடும். இந்த குரு பயிற்சியிலே அப்படித்தான் நடக்கும். 25 வயது நிரம்பிய ஆணுக்கு 23 வயசுலேருந்து இருக்கக்கூடிய பெண்ணுக்கெல்லாம் திருமண தடை நீங்கும், திருமண காரியம் நடக்கும். உத்தியோகம் 30 வயசுக்குள்ளேயே அனைவருக்கும் உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் சிக்கல் இருக்கும், ஆனால் உத்தியோகம் கிடைச்சின்னா உத்தியோகத்தில் சிக்கல் இருக்கும், வேலை பழு அதிகமாக இருக்கும். நல்ல வேலையில் இருப்பீங்க, நல்ல வேலை கிடைக்கும், ஆனால் வேலை பழு இருக்கும். வேலையில் உங்களுக்கு நிறைய சிரமங்கள் இருக்கும். நீங்கள் சொல்கிறத உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்க, உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்தில் உங்களால் ஒரு தப்பு நடக்கும், உங்கள்கிட்ட ஒரு தப்பு இருக்கும். அந்த தப்பை செஞ்சுட்டு நீங்கள் வேறு வழி இல்லாமல் அந்த பேரையும் நீங்கள் தான் எடுத்துக்கணும், அந்த கட்டமும் உங்களுக்கு தான் வரும். ஆனால் இந்த குரு பயிற்சியில் அது கொஞ்சம் சரியாயிடும். கடந்த காலங்களில் இருந்தது இப்போ சரியாயிடும் நான் சொல்கிறேன். ஏன்னா 5வது இடத்துல இருந்து 9வது இடத்தை பார்க்குறார்,
எல்லா விதத்திலையும் உங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோக உயர்வு, உத்தியோக நிலையில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு பதவி, சம்பள உயர்வு, குடும்பத்தில் அந்யோன்யங்கள், இதெல்லாம் அந்த ஒன்பதாம் இடத்து பார்வை நல்லா கிடைக்கும். பன்னெண்டாம் இடத்து பார்வை நீங்களும் விரயம் பண்ணுவீங்க, அடுத்தவங்களையும் கொஞ்சம் செலவு பண்ண வைப்பீங்க. செலவு கட்டுக்குள்ளதாக இருக்கும், ஆனால் செய்யணும், செஞ்சு தான் ஆகணும். அது உங்கள் வாழ்க்கையிலேருந்து பிரிக்க முடியாது. அது இந்த குரு வந்ததுனால கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கும். அதனால் பொன்பொருள் சேர்க்கை கிடைக்கும். விரயஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால விரயம் ஆகாது, செலவு கட்டுக்குள்ளே இருக்கும். உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய எண்ணம் செயல் எதுவோ அது பிரகாரம் தான் நீங்கள் நடந்துக்குவீங்க. வியாபாரம் சிறப்பாக, தொழில் செய்பவர்கள் தொழிலிலே நல்ல ஒரு மேன்மை, நல்ல ஒரு லாபம் உண்டு. எதை செஞ்சாலும் அது லாபத்தில் தான் இருக்கும். உங்களுக்கு எல்லாரும் அனுசரணையாக உங்களுக்கு பண உதவி, பொருள் உதவியெல்லாம் செய்வாங்க. இந்த நேரத்தில் இடம் மாறுதலோ உத்தியோகம் மாறுதலோ இருக்கிறத விட்டுட்டு வேறு இடத்துக்கு நம்ம வேலைக்கு போகிறோம்னு நினைக்கிறதோ அதெல்லாம் கூடாது. வேறு ஏதாவது அடிஷனலாக தொழில் செய்யலாம் அப்படின்னா, சில பேர்களுக்கு அவர்களுடைய சொந்த ஜாதகத்தில் இரட்டை நிலை இருந்தால் அதை பயன்படுத்திக்க, இல்லைன்னா நீங்களாக வந்து சம்பாதிக்கிற காசை இன்னொரு தொழில் செஞ்சு நான் சம்பாதிக்கிறேன், இன்னொரு இடத்துல நான் பார்ட்னர்ஷிப் போடுறேன், அவர் சும்மாண்ணா கேட்குறாரு, நான் உட்காந்த இடத்துல எனக்கு பணம் லாபம் தரேன் இருக்காரு அப்படின்லாம் தயவு செஞ்சு சொன்னால் அதிலெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டாம். உங்களுடைய வேலை எப்படியோ, உங்களுடைய உத்தியோகம் எப்படியோ, அரசாங்க உத்தியோகம்னா கண்டிப்பாக செய்ய வேண்டாம். தனியார் துறையில் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா ஏதாவது ஒன்று ரெண்டு ஏற்கனவே நீங்கள் செஞ்சிட்டு இருந்தால் அதில் நீங்கள் கொஞ்சம் இன்வால்மெண்ட்டு காமிக்கலாம். இது யாருக்குன்னா, கண்டிப்பாக 43 வயதுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு இரட்டை சம்பாத்திய நிலை கண்டிப்பாக கிடைக்கும், வரணும். இந்த ராசிக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் 100 சம்பாத்தியம் கண்டிப்பாக தேவை. ஏன்னா உங்கள் ஒரு நாள் இருக்கிற மாதிரி 100 நாள் உங்களுடைய எண்ணங்கள் இருக்காது. இந்த குரு பயிற்சி பலன் மட்டுமே நான் சொல்லணும்னு முடிவு பண்ணால் கூட சில விஷயங்களை கொஞ்சம் அடிஷனலாக சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. திற ராசி கொஞ்சம் யோகமுள்ள ராசி, ராஜாதி ராஜ யோகம் உண்டு. கண்ணை மூடி கண்ணை துறக்கிறதுக்குள்ளே அந்த ஒரு வருஷம் போயிடும். நடக்கக்கூடிய செயல்கள் அத்தனையும் நல்லதாகவே நடக்கும். மீண்டும் சந்திப்போம்.